Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். ஹலோ மை டியர் ஏஞ்சல், என்ன பத்தி தானே நினைச்சிட்டு இருந்தீங்க? கரெக்டா கால் பண்ணிட்டனா? என்ன பேசுறான் இவன்? என்னங்க, ஏதோ வொர்க் ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்களா? ரொம்ப அமைதியா பேசாம இருக்கீங்க. இல்லனா பாத்தி பா, இப்படிலாம் பேசாத, எனக்கு சுத்தமா பிடிக்கல. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. அப்படிலாம் பேசுறதை விட நான் சொல்றத பொறுமையா சத்தம் இல்லாம கேக்குறீங்க பாருங்க, சூப்பருங்க. உங்க ஃபேமிலி ஆபீஸ் நினைச்சு எதுக்கும் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. எதுவா இருந்தாலும் இந்த பார்த்திபா உங்க கூட தான் இருப்பான். நீங்க வேணான்னு சொன்னாலும் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன். நீங்க எதுவும் பேச முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறமா கால் பண்ணி கூட திட்டுங்க, ஆனா சீக்கிரமா ஓகே சொல்லிடுங்க. அப்புறமா பேசுறேன், பாய். ஓகே சொல்லணுமா? எதுக்கு ஓகே சொல்லணும்? இவன் பேசுறத பார்த்தா வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தெரியலையே. ஆனா இன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல இவன் வேற ஒரு பொண்ணெல்லாம் ஹக் பண்ணிட்டு நின்னா. வராதிக்கா. அக்கா எப்ப வந்த? போன் ரிங் ஆன மாதிரி இருந்துச்சே. ஆமாக்கா, நான் வரும்போது தான் அடிச்சிட்டு இருந்துச்சு. பார்த்திபன் கால் பண்ணா. பார்த்திபன்னா என்ன சொன்னா? கால ஆன் பண்ண, ஆனா அவன் பேசுறது சரியாவே கேட்கலக்கா, கட் பண்ணிட்டேன். ஏங்கா, ஏன் டென்ஷனா இருக்க? டென்ஷனா இல்லையே ராதிகா, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். சொல்ல போனா நீ என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட பேசுறத நினைச்சு நான் ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கேன். வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க ராதிகா. இப்போ நம்ம வீட்டுல எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு. அண்ணா, உன்கூட யாரோ ரெண்டு பேர் தங்கிருக்காங்கன்னு அம்மா சொன்னாங்க. யாருக்கா? அவங்கெல்லாம் எங்க? ஒரு அம்மாவும் பொண்ணும். பாவம் ராதிகா, அவங்க புருஷன் அவங்களை விட்டுட்டு போயிட்டாரா? முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜி5ல பாருங்க, இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க.